மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் ஒன்று இடம்பெற்றுள்ள துணைப்பாடம் உரைநடையின் அணிநலன்கள். ஆசிரியர் எழில் முதல்வன், அவரை பற்றிய குறிப்பு பார்த்தரலாம். ஆசிரியர் எழில் முதல்வன் இவருடைய இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் வந்து மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். அதுக்கப்புறம் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதாசன் பல்கலைக்கழகம் இவற்றிலெல்லாம் தமிழ்துறை தலைவராக பணி செஞ்சுருக்கிறாரு. இவர் வந்து மரபு கவிதை, புது கவிதை படைப்பதில் மட்டும் இல்லை, மேலும் நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதும் ஆகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். அதுக்கப்புறம் நமக்கு வந்திருக்கிற பாடம் இவருடைய புதிய உரைநடை அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த புதிய உரைநடை அப்படிங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. இந்த புதிய உரைநடையினுடைய உரைநடைங்கிற நூலினுடைய சுருக்கப்பட்ட ஒரு கட்டுரை பகுதி தான் நமக்கு பாடமாக வந்திருக்கு. இதை வந்துட்டு உரையாடலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடலில் ஒரு சங்க தமிழ சங்க கால புலவரும் ஒரு இணைய தமிழனும் ரெண்டு பேரும் பங்கு பெறுறாங்க. ரெண்டு பேரும் கலந்துட்டு பேசிக்கிறாங்க. இதில் என்ன, இதனுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா, இலக்கியங்கள் வந்துட்டு நிறையா எதுகை, மோனை, இயைபு, முரண் இந்த மாதிரி சொற்களால் செயல்கள் வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான அலங்காரங்கள் உரைநடைக்கும் இருக்குது அப்படிங்கிறத இணையத்தமிழனும் சங்ககால புலவரும் பேசிக்கிறாங்க. முன்னுரை பார்ப்போம். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது நம் பாட்டனாருடைய தோப்பு. இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம். இக்கால இலக்கியம் நம் பூங்கா. இந்த தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையினுடைய அணி நலன்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதில் பங்கு பெறுறவங்க ரெண்டு பேர், ஒன்று இணைய தமிழன், இன்னொன்று சங்க புலவர். சங்ககால புலவர் ஒருவர் வந்து இன்றைய மனிதர் ஒருவர். சங்ககால புலவரோட பேசினா எப்படி இருக்கும், சங்ககால புலவர் ஒருவர் இன்றைய இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு எழுத்தாணியை வச்சுட்டு ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் முன் ஒரு சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது. அந்த அதிலிருந்து ஒரு இன்றைய ஒரு இளைஞன் இறங்கி வர்றாரு. அவர் சங்ககால புலவரை நோக்கி நடந்து வர்றாரு. அச்சமும் அதை விட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்குகிறார் அந்த இளைஞன். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இணையத்தமிழன் சொல்கிறான், வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சங்ககால புலவர் சொல்கிறாரு, இணையத்தமிழனா வியப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இணையத்தமிழன்னா அவருக்கு அந்த வியப்பாக இருக்கு. உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிளாரிடம் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பாக ஏற்றி விடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இணையத்தமிழன் சொல்கிறான், இருக்கட்டும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி ஆசிரியப்பானா என்ன அப்படின்னா, பா வந்து நான்கு வகைப்படும், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதிகமான பாடல்கள் ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டிருக்கு. திருக்குறள் வெண்பா வகைன்னு நமக்கு தெரியும். அதனால் அவர் வந்து ஆசிரியப்பா ஏற்றி விடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இணையத்தமிழன் சொல்கிறான், அவரை இன்னொரு வாய்ப்பில் நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னால் உங்களுடன் வந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் உரையாட முடியும். அதுக்குள்ளே உங்களோடு இலக்கியம் பற்றி நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சங்க புலவர் கூறுறாரு, கபிலரினுடைய குறிஞ்சி பாட்டு பற்றி பேச போகிறீங்களா, அல்லது என்னை போன்ற புலனுடைய தனிச்செயல் பற்றி பேச போகிறீங்களா, எதை பற்றி, யாது குறித்து அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இணையத்தமிழன். புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் அப்படின்னு தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையத்தில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இணையத்திலும் கிடைக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனே சங்க புலவருக்கு இணையம் பற்றி தெரியாது. அதனால் இணையமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இணையத்தமிழன், புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை நான் அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆச்சரியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் இலக்கியம் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை சங்க புலவர், நீங்கள் பாக்கள் இயற்றுவீரோ, அகமா புறமா, அகத்துள் உள்ளுரை இறைச்சி ஆகியன வைத்திருக்கிறீர், இன்னும் பாக்கள் ஆசிரியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா நீரும் பாக்கள் இயற்றி நீங்களும் பாடல்கள்லாம் எழுதுவீங்களா, அகம் பற்றி எழுதுவீங்களா, புறம் பற்றி எழுதுவீங்களா, இல்லை அகத்துக்குள்ளேயே உள்ளுரை இறைச்சி இவற்றையெல்லாம் வச்சு எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இணையத்தமிழன், ஆசிரியப்பாவா, அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் காலத்தில் புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கு சங்க பாடலுக்கு பின்னால்.
தமிழ் இலக்கியம் அற இலக்கியமாகி காப்பியமாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்குது. உரைநடையினுடைய வளர்ச்சியும் அளவற்றது. இலக்கியங்கள் ஒருபுறம் இப்படி வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்க, உரைநடை இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க. உரைநடை எப்படி போயிட்டு இருக்குன்னா, சிறுகதை, கட்டுரை, புதினம் இந்த மாதிரி நிறையா எங்கள் கால வடிய இலக்கியங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சங்கப்புலவர். கேட்குறாரு, உரைநடையா தொல்காப்பியர் கூறுகிறாரே அந்த உரைநடையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இணையத்தமிழன், அதே தான், நீங்களும் நானும் பேசுகிறோமே அதுதான் உரைநடை. பேசினால் உரைநடை, எழுதி அதாவது பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ அப்படின்னு சங்கப்புலவர் கேட்குறாரு. அதுக்கு இணையத்தமிழன், என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சங்கப்புலவருக்கு மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை நீங்கள் எல்லாம் உணர்ச்சிகளை காட்டுறதுக்கு உவமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி, இவற்றை நீர் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு உவமை தான் சிறந்த கருவி, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்ட உடனே சங்கப்புல இணைய தமிழன் சொல்கிறாரு, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு. அதாவது குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூல்லேருந்து நான் பார்த்த சாரதியோட ஒரு கருத்தை சொல்கிறாரு. உவமைக்கு சான்றாக சொல்கிறாரு, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து உவமை. எப்படி? அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய அழகை பார்ப்பதற்காகவே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடி போல அப்படிங்கிற சொல்ல வெளிப்படுத்திருக்கிறதுனால இது வந்துட்டு உவமை அமைஞ்சிருக்கு, உரைநடையிலே உவமை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை சங்கப்புலவர் அருமையான உவமையை கூறினீர், அடுத்து வேறு என்ன உத்தி வச்சுருக்கீங்க, என்ன உத்திகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இணையதமிழன் சொல்கிறாரு, இன்னும் இருக்குது, இன்னும் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பின் வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி, உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றன மாட்டின் அத்து உருவகமாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உருவங்களை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகிறது. உவமையை விட உருவகம் உணர்ச்சியை அதிகமாக வெளிப்படுத்துது. அதுக்கு தண்டிங்கிற புலவர், அதாவது சங்க புலவருக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த தண்டிங்கிற புலவர் சொன்ன வரைய சொல்கிறாரு. அது உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து, உவமையும் உவமேயமும் வேற இல்லை, ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதை பற்றி பார்க்கலாம், அதை பற்றி வரிகளை சொல்கிறாரு. அடுத்தா